தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 27-40 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மனமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் எழுவர் இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். இரண்டாம் மூன்றாம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே எழுவரும் மகப்பேரின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாவார்? ஏனெனில் எழுவரும் அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர், ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது, அவர்கள் வானத்துதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாயிருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே. அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்தமட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாக சொன்னீர் என்றனர். அதன்பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒரு மனிதன் எப்படி வாழ்வில் அமைதியை இழக்கிறான், தன் வாழ்வில் நிம்மதியின்றி இருக்கிறான், அல்லது நோய் நொடிகளோடு வாழ்கிறான் என்பதற்கு இன்றைய முதல் வாசகம் மிகப்பெரும் சான்று என் அன்பிற்குரியவர்களே. அந்தியோக்கு மன்னன், அவனுடைய ஆசை பேராசையாக மாறுகிறது. எப்படி என்றால், அடுத்த நாடுகளில் இருக்கின்ற பொன் வெள்ளியின் மீது இவன் பேராசை கொள்ளுகிறான். அதோ அங்கு சென்றால் பொன் அதிகமாக கிடைக்கும், வெள்ளி அதிகமாக கிடைக்கும், இந்த கோவிலை கொள்ளையடித்தால் அந்த இடத்தில் இருக்கிற எல்லா தங்கமும் பொன்னும் நமக்கு கிடைக்கும் என்று அவன் பேராசை கொள்ளுவதை பார்க்கிறோம். அவன் அப்படி ஆசைப்பட்ட அந்த எண்ணமும் சிந்தனையும் இறைவார்த்தை சொல்லுகிறது, அவை பலிக்கவில்லை. அவனுக்கு அது ஏமாற்றத்தையே தந்தது, எல்லா பக்கங்களிலிருந்தும் அவனுக்கு தோல்வியே நேர்ந்தது என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது. இந்த நிகழ்வோடு நம்முடைய வாழ்க்கையையும் நாம் ஒருமித்து பார்க்க வேண்டும். சில நேரங்களில் நாம் நடக்கின்ற, நாம் சிந்திக்கின்ற, எண்ணுகின்ற எண்ணங்கள் சரியாக அமையவில்லை என்றால், நினைத்தபடி எதுவும் நடக்கவில்லை என்றால், நாமும் இப்படிதான் ஏமாந்து போகிறோம், வாழ்வில் சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம். பல நேரங்களில் அதுவே நமக்கு பிரச்சனையாக கூட வந்து முடிகிறது. நிகழ்வை பாருங்கள். இதனுடைய விளைவு என்ன என்று பார்க்கும்போது, தான் திட்டமிட்டபடி நடக்காததனால் துயரம் தாங்காது அவன் நோயுற்று படுத்த படுக்கையாய் போய்விட்டான். கடும் துயரம் அவனை ஆட்கொண்டதால் தான் சாகப் போவதையே அவன் உணர்ந்து கொண்டானான். நண்பர்களை எல்லாம் அழைத்து, என் கண்களின் இன்று தூக்கம் அகன்று விட்டது, கவலையினால் என் உள்ளம் உடைந்து விட்டது என்று புலம்புவதை பார்க்கிறோம். அரசன், அவனிடத்தில் இல்லாத செல்வங்கள் இல்லை, வலமை இல்லை, செழிப்போடு இருக்கின்ற ஒருவனுக்கே
இந்த பேராசையினால் அவனுடைய எண்ணமும் சிந்தனையும் பொருளின் மீது நாட்டம் கொண்டிருந்ததனால், மண்ணாசை பொன்னாசை பொருளாசையின் மீது அவனுடைய எண்ணமும் சிந்தனையும் அதிகமாக ஊறி போயிருந்ததனால் நிம்மதி இழக்கக்கூடிய நிலை அவனுடைய வாழ்வில் அமைதி இல்லை. உண்மையில் அவன் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறான். அப்பொழுது அவனுடைய உள் மனசாட்சி சொல்லுகிறது, நான் என்னுடைய மக்களிடம் நான் அன்பை செலுத்தி அன்பை பெற்றிருக்கிறேன், ஆனால் இப்பொழுது நிம்மதியின்றி இருக்கிறேன். பிறரை வதைப்பவர்கள் எப்படி இறப்பார்கள் என்பதற்கு இந்த அந்தியோக்கு மன்னன் மிக பெரும் சான்று. அவன் அயல் நாட்டிலே சென்று இறந்தான் என்று இறை வார்த்தை குறிப்பிடுகிறது. இன்றைய நற்செய்தியில் உயிர்த்தெழுதலை மறுக்கின்ற சதுசேயர்களுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு எடுத்துக் கூறுகிறது. இந்த இடத்தில் சகோதரர்கள் எழுவர் இருக்கிறார்கள். மூத்தவர் ஒரு பெண்ணை மணக்கிறார், அவர் மகப்பேரின்றி இறக்கின்றார். இப்படியாக எழுவரும் அந்த பெண்ணை மணந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் யாவருமே மகப்பேரின்றி இறக்கிறார். இறுதியாக இந்த கேள்வியானது இயேசுவின் மீது தொடுக்கப்படுகிறது இந்த சதுசேயர்களால். இறுதியில் அப்பெண்ணும் இறக்கிறார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? கேள்வி என்னவோ நல்ல கேள்விதான். ஆனால் இந்த நிகழ்வு நடக்காத ஒரு நிகழ்வு. ஒரு பெண்ணை 7 பேர் மணந்து கொண்டார்கள் என்பது நிச்சயம் கட்டுக்கதையாக இருக்க வேண்டும். 7 பேர் மணந்து கொண்டு குழந்தை பாக்கியம் இல்லை என்பதும் ஏதோ அவர்கள் யோசித்து வந்து யூகித்து வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு சிக்கலில் மாட்ட வைக்க வேண்டும், அவர் மீது பழியை போட வேண்டும், அவரை கேள்வி கணைகளால் தொடுத்து அவரை மாட்ட வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக நோக்கமாக இருக்கிறது. அந்த சதுசேயர்களுடைய நோக்கமும் எண்ணமும் எப்படி நிறைவேறுகிறதா, அல்லது இறைவன் அவர்களுக்கு எதிராக நின்று போராடி வெற்றி பெறுகிறாரா என்பதே மற்ற இறை வார்த்தைகள் சொல்லுகிறது. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பதில், இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற வாழ்க்கை என்பது வேறு, மறு உலகில் நாம் அனுபவிக்கப் போகின்ற வாழ்க்கை என்பது வேறு. அதை முதலில் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். மறு உலகில் திருமணம் இல்லை, அங்கு சாவு இல்லை, வானத்தூதர்களைப் போல எல்லோரும் இருப்பார்கள், அவர்கள் கடவுளின் மக்களாயிருப்பார்கள் என்று மறு உலக வாழ்வை பற்றிய விழிப்புணர்வை அந்த சதுசேயர்களுக்கு கொடுக்கிறார். சதுசேயர்களுக்கு உயிர்ப்பில் நம்பிக்கை இல்லை, அதனால்தான் இந்த கேள்வியையே அவர்கள் எழுப்புகிறார்கள். அதற்கான பதிலாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லுகிறார். மோசே ஆண்டவரை பற்றி குறிப்பிடும் போது அவர் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்று சொல்லி, அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள் என்று சொல்லுகிறார். உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் கடவுளே இல்லை என்று ஆகிவிடும். ஏனென்றால் கிறிஸ்தவம் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறது. நம் எல்லோரும் ஒரு நாள் நிச்சயம் கிறிஸ்துவை போல உயிர்ப்போம் என்பதையே அது ஒவ்வொரு முறையும் இந்த பலி கொண்டாட்டத்தின் வழியாக நினைவு கூறப்பட்டு ஜபிக்கப்படுகிறது. இறைவனுடைய மீட்பில் நாம் ஒரு நாள் பங்கு பெறுவோம் என்பதே நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாய் விசுவாசமாய் இருக்கிறது. ஆம், அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, பேராசைப்படுவதனால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி அழிந்து போகிறான் என்பதை முதல் வாசகமும், உயிர்த்தெழுதலில் நாம் எல்லோரும் நம்பிக்கை உடையவர்களாய் இருக்கும் போது ஆண்டவரோடு ஒரு நாள் அந்த உயிர்த்தெழுதலில் அந்த மாட்சியில் மகிமையில் பங்கு பெறுகின்ற பேறு பெற்ற மக்களாய் இருக்கிறோம் என்பதை இன்றைய நற்செய்தியும் நமக்கு எடுத்துக் கூறுகிறது. இவற்றிற்கு முழுமையாய் செவிசாய்க்கின்ற மக்களாய் இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலினால் ஆசீர்வாதமான நாளாக இந்த நாள் அமையட்டும். ஆமென்.
அலைகள் மோதிடும் கடற்கரையிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரையிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரி துளங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.